நாளை அதிகாலை சுப வேளையில் பக்தியை வளர்க்கும் பக்தி கதைகள். ராமன் உள்ளிட்ட சகோதரர்களை வைகுந்தத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்பது யமதர்மராஜனுடைய திட்டம். வாழும் வாழ்க்கை முறையை கற்றுத்தர வருகிறது அருளுரை. கடந்த 100 வருஷத்துல பாத்தீங்கன்னா கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு நமக்கு சுகம் சௌரியம் வந்துடுச்சு. வெளியன்னு இல்லை, ஆனா உள்ளத்துல சுகம் இல்லை. என்ன மனிதனுக்கு சிவபெருமானுக்கு உகந்த ஆணி மாதத்தின் சிறப்புகளை போற்றும் தில்லை நடராஜர். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலைகள் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். இறைவனை ஆலயம் சென்று தரிசிப்போம் நம் திருத்தலங்களில். அதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான் கன இருள அகன்றது காலயம் பொழுதா. நாளை காலை 6 மணிக்கு அதிகாலை சுப வேளையில்.